தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஜேபி ஃபார் தமிழ்நாடு ட்விட்டர் பக்கத்தினை நிர்வகித்து வரும் அதனுடைய அணியின் தலைவர் நிர்மல்குமார் நம்முடியே இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகள் இருக்கின்றன வாரங்கள் கேட்போம் வணக்கம் திரு நிர்மல்குமார் சார் பிஜேபி ஃபார் தமிழ்நாடு உங்களுடைய அதிகாரப்பூர்வ பக்கமா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பக்கமா அது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கம் தான் சரி அந்த பக்க அந்த பக்கத்தில் வந்து அதிமுக அரசு அதாவது மாநில அரசு அதாவது அகப்பட்டதை சுருட்டி கொள்கிறதா மாநில அரசு அதிமுக அரசை வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு அரசை நீங்கள் விமர்சிக்கிறது உண்மைதானா அது உங்களுடைய ட்விட் தானா இல்லை அது வந்து என்னென்னா இப்போ அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ட்வீட்டு அதில் இருந்திருக்கு அது என்ன 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 மாதிரியான ட்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் அதாவது ஒரு ஒரு சேண்டு மைண்டு ஒரு ஒரு மணல் குவாரி அது போக ஒரு சில ரோடு கான்ட்ராக்ட்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரசுன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த அதிகாரிகள் ஃபஸ்ட்டு யார் அதை நிர்வகிக்கிறவங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து கண்டிப்பாக சிஎம்க்கோ இல்லை மற்ற மினிஸ்டர்ஸ்க்கோ இது போயிருக்குமான்னு தெரியல ஏன்னா இது ஒரு 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 கிராமத்தில் ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சின்ன ரோடோ இல்லை ஒரு சின்ன குவாரியோ இருக்கலாம் ஸோ அதை நெக்ஸ்ட் லெவல் இப்போ சோஷியல் மீடியாவில் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் வந்து வெளியில் ஃபோக்கஸ் ஆகும் இப்போ நிறையா பேர் வந்து இந்த இன்சிடென்ஸ்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ இந்த குவாரியை வந்து நிறைய நேஷனல் டிவிலலாம் நிறைய போட ஆரம்பித்தாங்க ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு நாங்கள் இதுக்கான நெக்ஸ்ட் லெவலில் அவங்களோட சிஎம்கோ இல்லை அந்த துறை மினிஸ்டருக்கோ இதை எடுத்து கொண்டு போகிறதுக்காக இந்த ட்விட்டரில் வந்து இதை மென்ஷன் பண்ணுறோம் மிகப்பெரிய ஊழல் அரசு அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்ட்டு உங்களுடைய தலைவர் அமித்ஷாவே பேசின காலங்கள்லாம் இருக்கு அன்னைக்கெல்லாம் இப்படி ஒரு ட்விட்டர் பதிவாக ரொம்ப பகிரங்கமாக நீங்க வெளிப்படையாக போடவே கிடையாது இன்னைக்கு வந்து நாங்குநேரி விக்கிரவாண்டி தேர்தலில் உங்ககிட்ட ஆதரவு கேட்கல இதுவரையில் ஆதரவு கேட்கல ஏன் பாஜகவோடு ஆதரவு கேட்கலன்ற ஒரு விவாதம் ரெண்டு மூன்று நாட்களாக போகும்போது நீங்க அரசை எதிர்த்து மாநில அரசுன்னு நீங்க சொல்லலாம் சிஎம்க்கும் அமைச்சருக்கும் உரிய அமைச்சருக்கும் டேக் பண்ணியிருக்கீங்க அந்த ட்விட்டர் பதிவில் அது உண்மைதான் அந்த கோபதாபங்களை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல அந்த கோபத்தை வெளிப்படுத்த சொல்லிட்டாங்களா உங்களுடைய தலைமை அதனால தான் நீங்க டியூட் பண்றீங்களோ இல்ல டேக் பண்ணுறதுலாம் என்னென்னா ஸோ அவங்களுக்கு அதை நோட்டிஃபை பண்ணுறது தான் டேக்கிங்கு இப்போ நாங்கள் வந்து இதை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லலை அதை நோட்டிஃபை பண்ணுறது இப்போ அதில் வந்து யார் வேணாலும் டேக் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ பேங்க் இப்போ சம்மந்தமாக ஏதாவது போடுறாங்கன்னா அதை இப்போ நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டேக் பண்ணுவாங்க இல்லை பிஎம்ஐ டேக் பண்ணுவாங்க டேக் பண்ணால் அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுற மாதிரி தான் டேக்கிங் நார்மல் இதுவே வந்து என்னுடைய கேள்வி என்னென்னா அகப்பட்டதை சுருட்டி கொள்கிறது மாநில அரசு எடப்பாடி தலைமையிலான அரசு அப்படின்னு பாஜகவினுடைய தலைமை பாஜகவினுடைய ஐடிவிங் சொல்கிறீங்க உண்மையா இல்லை இல்லை அது என்ன சொல்கிறோன்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ எந்த அதிகாரியோ அதை இது வந்து கண்டிப்பாக வந்து லோ லெவலில் இப்போ அந்த ஒரு பிடபிள்யூ இன்ஜினியர் அதில் இதில் இந்த குவாரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து தாசில்தார் ஆர்டியோ லெவலில் தான் ஸோ அவங்க தான் வந்து நேரடியாக இதை வந்து நிர்வகிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை அந்த துறையுடைய மினிஸ்டர்ஸ்க்கு நாலேஜுக்கு கண்டிப்பாக போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இதை அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த இந்த ட்வீட்ஸ் எல்லாம் இருந்தது ஒரு ரெண்டு மூணு ட்வீட்ஸ் இதே இதில் பேனர் சம்மந்தமாக நாங்கள் கண்டிப்பாக போட்டோம் அது இல்லாமல் டிஎம்கே இல்லை சிதம்பரம் இல்லை எந்த

இல்ல இதுல இதுல தரப்புல பேசுறதுக்காக எல்லாம் இல்லை நம்மளுடைய விவாதம் ஆயிடுச்சு சார் நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல விவாத பொருளாக இது விவாதம் ஆயிடுச்சு இவங்களுக்குள்ள முட்டல் மோதல் ஆரம்பிச்சிச்சு பாஜக அதிமுக கூட்டணியில விரிசல் வந்துருச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க வெகுஜன மக்கள் தொலைக்காட்சி விவாதங்கள் வந்து நிறைய விஷயத்த திசை திருப்பதற்காக இருக்கலாம் இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த இருபத்தஞ்சு கோடி ரூபா இருக்கு அதுதான் முக்கிய விவாதமா இருந்திருக்கும் இது ஒன்றும் விவாதம் இருக்க வேண்டியது இல்லை ஏன்னா ஒரு குவாரி வந்து அதுக்கு செயல்படக்கூடாது அது செயல்பட வேணாமா அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போட்டது இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த இருபத்தஞ்சு கோடி ரூபாய் மறைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு திசைதிருப்பது நான் சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிற்களுக்கு பெரும்பாலான ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே மற்ற மற்ற இடதுசாரிகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டெல்லாம் இருக்குது அவங்க வந்து இது திசை திருப்பினருக்காக மட்டும்தான் மண்ணியிருக்குமே ரெண்டு நாட்களாக விவாதம் நடந்திருக்கு இதற்கான விவாதமும் ரொம்ப முக்கியமான விவாதம் பாஜக அதிமுக கூட்டணி எப்படின்றது வெகுஜன மக்களால் கடந்த மூன்று வருஷமாக அப்படியே தான் இருக்குது கூட்டணி அப்படியே தான் இருக்கு கூட்டணியில் வந்து எங்கள் தலைவர்கள் அவங்களோட ஸ்டாண்ட் அப்படியே சொல்லியிருக்காங்க இது நீங்கள் போட்ட ட்விட்டு இந்த மாநில அரசு நிர்வாகிகள் அதாவது அரசு அதிகாரிகள் பண்ண ஊழலை உங்களுடைய தலைமை சொல்லி தான் நீங்கள் போட்டிருக்கீங்க இருக்கீங்க ட்யூட் அப்படி தானே எடுத்துக்க முடியும் நாங்கள் இல்லை அதிகாரிகள் பண்ணுற தவறை வந்து அந்த அந்தந்த துறைக்கு சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால தான் போட்டோம் மற்றபடி இதை வந்து கூட்டணியோ இல்லை மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது ஒவ்வொன்று வேறு வேறு இன்ஸ்டன்ஸ் அந்த இன்ஸ்டன்ஸ் இப்போ பேனர் விஷயம் இருக்குது அந்த பேனரில் அந்த பொண்ணு இறந்தது ஸோ அதெல்லாம் வந்து சுட்டி காட்டுறதுக்காக சுட்டி இது மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது இந்த மாதிரி சுட்டி காட்டுறதுக்கான ஒரு சின்ன சின்ன வெளிப்பாடுகள் தான் இந்த மாதிரி ட்விட்டர் இது இதை வந்து நம்ம விவாதமாக கொண்டு இது திசை திருப்பதுக்காக மட்டும்தான் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் வந்து இந்த இருபத்தஞ்சு கோடி ரூபா கம்யூனிஸ்ட் விஷயத்தை திசை தான் இவங்க இதை கையில் எடுத்துருக்காங்க மத்தையும் நாங்க விவாதம் பண்ணியிருக்கோம்ன்றதை உங்க நினைவு நான் படுத்துறேன் அதே மாதிரி திமுகவினுடைய திரு கதிரானந்த் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ளார அவங்க வந்து பூஜை பண்ணுறாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை பூஜை பண்ணலாம் இல்லை அவங்க திராவிட இயக்கத்தில் சார்ந்தவங்க தன்னுடைய கட்சியிலே எண்பது சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க திரு ஸ்டாலினே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாங்க கோயிலுக்கு போக வேணான்னு யாரையும் தடுக்கிறதுன்றாங்க அதையும் நீங்கள் விமர்சனம் பண்ணி போடுறீங்க அதே மாதிரி வாழ்த்தியும் பேசுகிறீங்க அது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ட்யூட்டு வாழ்த்தி ஒரு புற விமர்சனம் ரெண்டுத்தையும் வைக்கிறீங்க யாரை யாரை ரசிக்க இது எல்லாம் பண்ணுறீங்க இந்த மாதிரி பதிவெல்லாம் ரசிக்க இல்லை இப்போ திமுகனா அவங்களுடைய அவங்களுடைய அவங்க ஆரம்பித்த கொ கொள்கைகளே பார்த்தீங்கன்னா ஏதாவது கோயிலுக்கு போகக்கூடாது பிராமணர் எதிர்ப்பு இந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவங்க நிறைய ரைஸ் பண்றது ஒரு விஷயம் ஏதாவது பிராமணர் அல்லாதவர் வந்து கோயிலில் போய் பூஜை பண்ணணும் இதுதான் இன்றைக்கி வந்து இப்போ நான் வந்து பிராமணர் இல்லை நான் வேற வேற ஜாதியை சேர்ந்தவன் இப்போ நான் போய் இல்லை என்னை சார்ந்தவங்களோ போய் ஒரு பூஜை பண்ணால் நானே போக மாட்டேன் கோயிலுக்கு ஏன்னா இப்போ வந்து நான் வந்து அந்த கட்டுப்பாட்டில் வளர்ந்தது கிடையாது நான் சின்ன வயசுலேருந்து அந்த கட்டுப்பாடோ அந்த கோயிலோ இல்லை அந்த மந்திரங்கள் ஊதியம் எனக்கு வந்ததில்லை இப்போ என்னுடைய சகோதரரோ இல்லை என்னுடைய சொந்தக்காரங்க யாராவது போய் பூஜை பண்ணாங்கன்னால் நான் போக எனக்கு விருப்பம் இருக்காது அதே போல் தான் இன்றைக்கி வந்து அவங்க அவங்களுடைய கோரிக்கை இருக்குது ஆனால் கதிரானது என்ன பண்ணுறாரு அவருடைய வீட்டுக்குள்ளே நடக்கிற பூஜையில் ஒரு பிராமணர் வச்சு பண்ணுறாரு அதே இதில் வெளியில் அவங்க என்ன என்ன பேசுகிறாங்க கோயிலுக்கு யாரும் போகக்கூடாது பிராமணர்கள் கோயிலுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரி ரெட்டை நிலைப்பாடு ஸோ இதை வந்து விமர்சனம் பண்ணலாம் வரவேற்றிருக்கோம் ஏன்னா முன்னாடி அவங்களுடைய அப்பா அவங்க தாத்தா எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதை இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டித்து இதை மக்களை திசை திருப்பியிருக்காங்க இன்றைக்கு வர சந்ததியார் இப்போ அவங்க இவங்க ஸ்டாலினுடைய மனைவி துர்காவாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போய் வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய தவறை வந்து இவங்க திருத்திக்கிட்டு நல்ல வழியில் வராங்க இது வரவேற்று தான் போடுது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற உரிமையை பெற்று தந்தவரே மறைந்த திமுக தலைவராக இருந்தவர் கருணாநிதி வந்து பண்ணி கொடுத்தாரு அவர் பிராமணரா இல்லரா இல்லையா அப்படின்றது அது ஒரு விவாதம் அங்க கதிரானந்த் உட்கார வச்சிருக்கிற ஒரு பிராமணர் தான் அப்படின்றத நீங்க எப்படி அது சுட்டிக்காட்ட முடியும் அதற்கான அந்த உடை கலாச்சாரம் எல்லாருமே அது போடலாம் இல்ல அவங்க பூஜை செய்ய வராங்கன்னா எல்லாருமே பண்ணலாம் அது இல்ல கண்டிப்பா இப்ப கதிரானந்த் வந்து கண்டிப்பா இப்ப வந்து பிராமணர் இல்லாதவரை வச்சு அவர் பூஜை பண்ணியிருந்தா அவர் சொல்லட்டும் அவர் வந்து ஆமாமங்க நான் பிராமணர் இல்லாத வேற மதத்தினர் வச்சு வேற ஜாதியினர் வச்சு நான் வந்து என் வீட்டில் வந்து பூஜை பண்ணேன் அப்படின்னு சொல்லட்டும் ஏன்னா அப்படி கிடையவே கிடையாது அதுல அந்த உடை கலாச்சாரம் எல்லாம் பார்த்து அதை வெரிஃபை பண்ணி தான் நம்ம போறோம் இது வந்து நாங்கள் தவறு போடல வரவேற்று தான் போட்டிருக்கோம் இன்னைக்கு வர தலைமுனையர் திமுகவில் இன்னைக்கு வர எல்லாருமே வந்து கோயில் போக ஆரம்பிச்சிருக்காங்க இது நல்ல விஷயம் தான் இந்த மாற்றத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கோ அதாவது அரசியல் ரீதியா அந்த விரிசல் ஆரம்பிச்சிருச்சு அதிமுக அதிமுக பாஜக இப்போ நீங்கள் பிஜேபியோடைய மெ ஒரு பெரிய ஒரு பெரிய வந்து ஒரு பலமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் சிஎம் இருந்திருக்காரு அதே இதில் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கிட்ட பிஎம் இருந்திருக்காரு இத்தனை வருஷ காலமாக ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு கூட எங்கள் பிரைம் மினிஸ்டர் மேலேயோ இல்லை எங்கள் தலைவர் மேலேயோ கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் வந்து சின்ன சின்ன ஊழல்களை வந்து ஊழல்கள்னு சொல்கிறத விட ஒரு சின்ன சின்ன கவனக்குறைவால் நடக்கிற விஷயங்களை சுட்டி காட்டுறது வந்து ஒரு பெரிய விவாதத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இது அந்தந்த அதிகாரிகள் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ இந்த பேனர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் போலீஸோ இல்லை அந்த இடத்துல இருக்கிற தாசில்தாரோ ஆரையோ பண்ணியிருந்தாங்கன்னா இது நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அவங்க பண்ண தவறுக்கு எல்லாரும் குறை சொல்கிறாங்க இன்றைக்கி அதேதான் தான் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு ஒரு சின்ன விஷயம் ஒரு தப்பு நடந்தாலும் எல்லாருமே பிரதமரை குறை சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தவறுகளை வந்து நாங்கள் நீங்கள் சரிப்படுத்தக்கூடிய இடத்துல தான் இருக்கீங்க சரிப்படுத்தக்கூடிய பிரதமர் தான் இப்போ வந்து சீன அதிபர் பிரதமருடைய முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்க போகுது அமெரிக்கா இந்தியாவுடைய இது நடக்க போகுது மகாபலிபுரத்தில் அந்த சமயத்தில் பேனர் வைக்கலாம்னு உயர் நீதிமன்றம் கிட்ட போயிட்டு அரசு கோரிக்கை விடுத்து அதற்கான அனுமதியை பெற்றிருக்குது இது சரின்னு சொல்லுவீங்களா நீங்க இல்ல அந்த சமயத்தில் எங்க பேனர் வைக்கிறேன் நடு ரோட்ல வைக்கிறேன்னு சொல்லல அதாவது இது வந்து ஒரு வரலாற்று சிற்பமிக்க ஒரு இன்சிடண்ட் அதாவது சீன அதிபர் வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவுக்குள்ளே மாட்டேன்னு சொன்ன காலங்கள் போய் இன்னைக்கு நம்ம அவங்க வந்து தேர்ந்தெடுத்த ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சிற்பமிக்க இடம் வந்து அந்த மகாமல் மகாபலிபுரம் அதுல வந்து ஒரு சின்ன சின்ன வரவேற்புகள் வரவேற்பு யார் வந்து நடுவில் ஒரு மக்களுக்கு இடையூறா வைக்கணும்னு இல்லை ஆனால் அதையும் ப்ராப்பராக ஒரு அனுமதி பெற்று ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு 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 அந்த விழா நடக்கிற முகப்புலையோ இல்லை வெளியிலையோ வைக்கிறது தான் இது வந்து ஒரு அடையாளத்துக்காக வைக்கக்கூடிய பேனர்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க சுபஸ்ரீ மறைந்து அதற்கான ஈரம் காயில் சார் அதுக்குள்ளாரே பேனர் வைக்கிறதுக்கான உரிமையை நீங்கள் போய் நீதிமன்றம் போய் பெறறாங்க அதே மாதிரி நம்முடைய இந்திய பிரதமர் வர்ற இது அதுக்கான பதில் நீங்கள் சொல்லி ஆகணும் கட்டாயம் அதுதான் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ பேனர் வந்து நீங்கள் ஒரு ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வைக்கலாம் அது இல்லாமல் ஒரு பொதுவான முகப்பில் வைக்கிறதுக்கு அது பின்னாடி சர்ச்சை வரக்கூடாது ஒரு இஷ்யூ வரக்கூடாதுன்றதுனால இது வந்து ஒரு அனுமதி பெற்று கண்டிப்பாக மக்களுடைய இடையூறு க இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்கள் பிரதமர் அதை ஒத்துக்க மாட்டேன் ஒரு மக்களை இடையூறு பண்ணி ஒரு பேனர் வைக்கிறது இதுவரைக்கும் வரைக்கும் எங்கள் கலாச்சாரம் கிடையாது நீங்கள் பிஜேபியோட பெரிய பெரிய மீட்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க எந்த மீட்டிங்கில் ஒரு சின்ன பேனர் கூட இருக்காது ஒரு கொடியோ இருக்காது அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் பிஜேபியில் கிடையவே கிடையாது இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா சீன சீன அதிபர் அவங்க எல்லாம் வராங்க அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் ஏன்னா சீனாலேருந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்க இப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு ஒரு வழிகாட்டுதல் இங்கே எல்லாமே நம்ம வந்து இங்கிலீஷில் தமிழில் இப்போ ஹிந்தியில் இந்த இந்த மாதிரி வச்சாலும் அவங்களுக்கு தெரியாது ஸோ ஒரு வழிகாட்டுதல் இந்த மாதிரி நிறைய விஷயமா அவங்களுக்கு இந்த மாதிரி இடையூறு இல்லாமல் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் வைக்கிறதுக்கு என்ன கோர்ட் ஸ்டே இருக்கு அதில் ஒரு இன்டிமேஷன் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராப்பராக எந்த இதுவும் இல்லாமல் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பேனரை வந்து அந்த ரெக்கொஸ்ட்டு கேட்டிருக்காங்க குறைந்தபட்சம் இந்த பேனர் கலாச்சாரத்தை நீங்கள் தடுத்துருக்கலாமே சார் அரசு போய் வாங்குது இதுக்கான உரிமையை பெறுது நீதிமன்றத்துக்கிட்ட நான் ஆடுது நீங்கள் அதை வந்து இது பண்ணிருக்கலாமே வேண்டாம் இது வந்து தவிர்க்கப்படலாம் அப்படின்னு இப்போ இது ஒரு பிஜேபி மீட்டிங்க்கு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லலாம் இது வந்து ஒரு அரசாங்கம் இது இந்தியாவை பெருமை பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்தியா சீனாவும் நடந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் சம்மிட்டு இதான் முதல் தடவை சீன அதிபரும் வர்றாரு இந்த இதை ஒரு பிஜேபி மீட்டிங்க்கு நாங்கள் ஒரு கூட்டம் நடக்கிறோம் அதில் எங்களுக்கு பேனர் வைக்கணும்னு அனுமதி கேட்டோம்னா நீங்கள் அதை வந்து இதை கேட்கலாம் இது இந்திய அரசாங்கம் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதை கண்டிப்பாக வந்து எல்லாரும் எல்லா கட்சியினரும் ஏற்றுக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி இந்தியாவுக்கு பெருமைப்படக்கூடிய நிகழ்ச்சி கண்டிப்பாக பிரதமரே வந்து இதில் வந்து மக்களுக்கு இடையூறாக ஒரு பேனர் வந்து வைக்கவே அலோ பண்ண மாட்டார் அது வந்து எந்த தொந்தரவு இல்லாமல் ஒரு ஒரு இன்டிமேஷனுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ரொமோஷனுக்காக இல்லை ஒரு ஒரு சின்ன விளம்பரத்துக்காக அதை வந்து அந்த இடத்த வந்து ஒரு 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 காட்டு ஒரு இது இது வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக மட்டும்தான் அந்த பேனஸை தவிர இதை வந்து தெளிவாக வந்து அந்த அஃபிடேவிட்லேயும் சொல்லியிருக்காங்க இந்தியாவின் பெருமையை உயர்த்துவதற்கான ஒரு மாநாடு தான் இது அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது நம்ம ரொம்ப பெருமைப்படணும் நம்ம தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்க தேர்ந்தெடுத்திருக்காரு நம்ம பிரதமர் வந்து அதையே பெருமைப்பட வேண்டிய விஷயம் குறைஞ்சபட்சம் இதை பற்றியான புரிதலற்ற நம்முடைய சமூக மக்கள் நம்முடைய சாமானிய மக்கள் என்ன நினைப்பாங்க குறைஞ்ச இந்த சுபசிரியாக கொந்தளிச்சவங்க எப்படி சார் நினைப்பாங்க இதை நீங்கள் தவிர்த்து இருந்தா சிறப்பா இருந்திருக்குமே இல்ல இது நீங்க சுபஸ்ரீயோடைய இன்சிடன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல நடுவுல மீடியம்ல எந்த அப்ரூவலும் இல்லாம கண்ணா பின்னாடி பேனர் கட்டிருந்தாலும் எந்த ஒரு அப்ரூவலும் இது வந்து யாரும் பைக்லயே போக முடியாத சூழ்நிலை தான் இருந்துச்சு இது இங்க இல்ல நீங்க ஏடிஎம் கே இல்ல நீங்க மதுரையில நாங்க எல்லாம் மதுரையில நீங்க பேனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மதுரையில உள்ள எங்க சவுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பேனர்ஸ் வந்து நீங்க ரோட்ல நடக்கவே முடியாது அப்படி தான் இந்த டிஎம்கே வந்து இது வரைக்கும் பேனர் கட்டிருக்காங்க டிஎம் கே உள்ள மத்த கட்சியோ கட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு இது இல்ல இது வந்து ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு இந்த நிகழ்வுல ரோ யாருக்கும் இடையூறு இல்லாமல் இதை செய்கிறோன்னு சொல்லி சொல்லிட்டு தான் வந்து அந்த இப்போ ஒன்றும் இல்லை இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி போகுது இந்த கேட்டில் நடக்கப்போகுது இந்த கேட்டுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல நடக்க போதுன்னு ஒரு சின்ன விளம்பர பழகையாவது வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா இது வந்து ரெண்டு நாள் சம்மிட்டு நிறைய வெளியூர் வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு இன்டிமேஷனுக்காக தான் ஒரு வெளியில் வைக்கிறோம் வெளியில் அது வச்ச பிறகு அது சர்ச்சையாகிறது சின்ன சின்ன இந்த மாதிரி அப்ரூவல்ஸ்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து இது இடையூறாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த பேனராக இருந்தால் தவிர்த்துருவாங்க அவங்களுக்கு முக்கியமாக அந்த சம்மிட் தான் ஆனால் வந்து வெளியூர் வெள்ள வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு ஒரு இன்டிமேஷனுக்காக அங்கங்கே சின்ன 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 விளம்பர பலகைகள் வைக்க தான் வேணும் ஏன்னா அது வர்றவங்களுக்கு அது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு இது நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கும் ஒரு பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்துவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் சொல்லியிருக்கீங்க கோர்ட்டில் உறுதிப்படுத்தியிருக்காங்க கோர்ட்டில் அதை சொல்லிவிட்டு கோர்ட்டும் அதை அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க இப்போ இது கோர்ட்டே தான் வந்து முன்னாடி வந்து பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இதுக்கே அலோவ் பண்ணாங்கன்னா இந்தந்த மாதிரி ரீசனுக்காக தான் நாங்கள் பேனர் வைக்க போகிறோம் இதை வந்து நாங்கள் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விளம்பரத்துக்காக ஓரமாக யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லாமல் ஒரு வழிகாட்டுதலுக்காக தான் இந்த பேனர் வைக்க போறோம்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுக்காக மட்டும் தான் வைக்கப் போறாங்க அதுக்கு அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் கோர்ட்டு வந்து சரின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணிருக்காங்க நன்றி நிர்மல் சார் நன்றி